தமிழ்நாட்டில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு புத்தகப்பை கொண்டு செல்லாத நாள் பிப்ரவரி 26 அன்று கடைபிடிக்கப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். விஷ்ணுபிரியா வணக்கம். மாணவர்களுடைய மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய வகையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுடைய அந்த பாடச்சுமையை குறைக்கக்கூடிய வகையிலும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வகையிலும் ஒரு புதிய திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 26ஆம் தேதி அந்த பாட புத்தகங்கள், அதாவது நோ பேக் டே என்று அதனை அழைக்கிறார்கள், அந்த நாளில் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான அந்த கல்வி, அதே போல வாழ்க்கையினுடைய உண்மையான அனுபவங்கள் என்ன என்பதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்வதற்கான மாணவர்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் மாணவர்கள் பாட புத்தகங்களை பள்ளிக்கு கொண்டு வர தேவை கிடையாது. அதே போல அன்றைய தினங்கள் பாடங்கள் ஏதும் நடத்தப்படாது. அதற்கு தேவையான ஒரு அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே 6, 7, 8 இந்த வகுப்பு மாணவர்களுக்கு காலை 9:30 முதல் 10 மணி வரை இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன, பாடத்தை தவிர்த்து இந்த வாழ்க்கை முறை கல்வி வேல்யூ எஜுகேஷன் என்ற அடிப்படையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பது குறித்து ஆசிரியர்கள் விளக்குவார்கள். அதன் பிறகு 10 முதல் 11 மணி வரை பாரம்பரிய கலைகள், விவசாயம், மூலிகை தோட்டம், மாடி தோட்டம் என்பதை குறித்தெல்லாம் ஒரு புரிதலை நேரடியாக கொண்டு சென்றோ, அதே போல எழுத்து மூலமாகவோ மாணவர்களுக்கு விளக்குவார்கள். அதே போல 11:30 மணிக்கு பிறகு கைவினை பொருட்கள் குறித்த ஒரு அறிமுகம் செய்யப்படும். அதே போல மதியம் 2 மணி முதல் 2:45 மணி வரை கல்வியாளர்கள் அல்லது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்களை கொண்டு பெண்கள் மீதான பாதுகாப்பு, பெண்களுக்கான உரிமைகள், குழந்தைகளுக்கான உரிமைகள், நுகர்வோருக்கான உரிமைகள், அவர்களுக்காக இருக்கக்கூடிய அரசின் சட்டத்திட்டங்கள் என்னவாக இருக்கின்றது பற்றியெல்லாம் மாணவர்களுக்கு தேவையான இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். மாலை 3:00 முதல் 3:30 வரை தேசிய அளவில் விருது பெற்ற பள்ளி மாணவர்களுக்கான குறும்படம் காட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தினை செயல்படுத்திய பிறகு அதன் பின்னூட்டங்களை கவனமாக சேகரித்து அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில்